இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தும் வண்ணமாக கைகளை அவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்கள். வந்திருக்கிற எல்லாருக்கும் அத்தனை தோத்திரம் பண்ணுங்கள். யாரும் வருவதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் எல்லாரும் வரும் என்பதாக ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், உன் வாயை விரிவாய்த்தர அதை நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமே, நீங்கள் கர்த்தரை நேசிப்பது உண்மையானால், நீங்கள் ஆண்டவரை நேசிப்பது உண்மையானால் உங்கள் இருதயத்திலிருந்து ஸ்தோத்திரங்கள் வரட்டும். நீங்கள் கர்த்தரை நேசிப்பது உண்மையானால் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களும் துதிகளும் வரட்டும். ஹல்லேலூயா. அவரை நேசிப்பதற்கு அடையாளம் ஆமே அவரை துதிப்பதுதான். அவரை நேசிப்பதற்கு அடையாளம் அவரை ஆராதிப்பதுதான். கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்தி கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆராதனையிலே அவர் வெளிப்படுவார். அவருடைய மகிமையை நாம் காண அவர் அனுக்கிரகம் செய்வார். தாவீதினுடைய ஆசை விருப்பம் வாஞ்சையெல்லாம் நம்முடைய ஆலயத்திலே தங்கி உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் சுவாமி. மோசையினுடைய வாஞ்சையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவருடைய மகிமையை காண வேண்டும். கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது? எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். அது என்ன? நான் கர்த்தருடைய ஆலயத்திலே அவருடைய மகிமையை காண வேண்டும். வலது கருத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்கள். வலது கரத்தை அசைத்து தலைக்கு மேல சுத்தி இந்த ஆராதனைக்கு விரோதமாய் தடைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவியின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போகும்படி வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் பலப்படுத்தி வரை தடைப்பட்ட ஜனங்கள் எல்லாரையும் கத்தர் கூட்டி சேர்த்து நம் ஒருமனப்பட்டு அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நம்மை மாற்றுவாராக. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ரபா கமான ஸ்யந்தரபலபா. சிமோனே, நான் உன் வீட்டுக்கு வந்த நேரம் முதல் கால்களை கழுவுவதற்கு நீ தண்ணீர் கொடுக்கவில்லை. ஆனால் இவளோ, ஆண்டவர் சொல்கிறார், ஆனால் இவளோ தோத்திரம் தைலத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணி கண்ணீரினால் என் பாதத்தை நனைத்து என்னை அவளை முற்றிலுமா என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தாள் என்று ஆண்டவர் சாட்சி சொல்கிறார். கைகளை உயர்த்தி ஆராதனை என்பது நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்பதுதான் ஆராதனை. அவளது கரத்தை உயர்த்தி இப்படி இருக்க சகோதரர்களே, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக தேவன் விரும்புகிற பலியாக நீங்கள் பலிபடத்தில் ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. அதை தான் பவுல் அந்த சபைக்கு சொல்கிறார். எது புத்தியுள்ள ஆராதனை? எது தேவன் விரும்புகிற ஆராதனை? நம்மையே ஜீவ பலியாக அர்ப்பணிப்பதுதான் அவர் விரும்புகிற புத்தியுள்ள ஆராதனை. வலது கரத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்கள். அன்னாளுடைய உதடு அசைந்து கொண்டே இருந்தது. அவருடைய கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. அவருடைய தேவை எல்லாம் ஒன்றுதான், தேவனின் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும், ஆண்டவரின் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும், என் பொருத்தனைகளுக்கு அவர் பதில் கொடுக்க வேண்டும் என்பது அன்னாளுடைய ஏக்கமாயிருந்தது. அன்பானவர்களே, உங்களை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நிறைய மக்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவனோ உங்களை சரியாக புரிந்து அறிந்திருக்கிறார். உங்களை அறிந்தவர் உங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். உங்களை அறிந்தவர் உங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு தேவைக்காக நாம் அவரை தேடி வரவில்லை. அவரே நம்முடைய தேவையாக இருக்கிறார். அவரே நம்முடைய தேவையாக இருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள், நீர்தான் என்னுடைய தேவையாண்டவரே. ஏதோ ஒரு தேவையை பெற்றுக் கொண்டு போவதற்கு நான் வரவில்லை சுவாமி. நீரே என்னுடைய தேவையாக மாற வேண்டும் என்ற நம்பிக்கையிலே நான் வந்திருக்கிறேன் சுவாமி. கைகளை உயர்த்தி
தேடினான், ஓடினான். அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையிலே அங்கும் இங்குமாக அலைந்தான் சகேயும். யாரும் பார்த்து விடக் கூடாது என்று சொல்லி அத்தி மரத்திலே அவன் ஏறி அமர்ந்து கொண்டான். என கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாஞ்சைகளையும் தாகத்தையும் தூரத்திலிருந்து அறிகிறவர் உங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் எங்கேயோ இருக்கிறவர் அல்ல, உங்கள் அருகிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி அவரை கனப்படுத்துவதற்கு அடையாளமாய் கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி, அவரை நேசிப்பதற்கு அடையாளமாய் உங்கள் சத்தத்தை நன்றாக உயர்த்தி. இறங்கி வா சகேயுவ, இறங்கி வா, உன் பெருமை விட்டு இறங்கி வா, உன்னுடைய அந்தஸ்தான வாழ்க்கை விட்டு இறங்கி வா. இவ்வளவு நாளாய் தேடிக்கொண்டிருந்தவர் உன் அருகிலே வந்து நான் நிற்கிறேன், இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று அவனை அழைத்தார். அப்படி ஆண்டவர் இந்த காலவெளியில் நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிறவர், நம்மோடு கூட தங்கி இருக்கும்படி அவர் வருகிறார். கைகளை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி, நல்ல வலது கரத்தை உயர்த்தி. நம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம் கூடி வருகிற நேரங்களிலே மாத்திரம் வந்து அசைவாடுகிறவர் அல்ல. நம் ஆராதிக்கிற தேவன் என்றென்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூடவே இருக்க விரும்புகிறவர். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை இந்த காலவெளியிலே மகிமைப்படுத்துங்கள். கூடி வந்து ஆராதிக்கிற நேரத்திலே மாத்திரமல்ல, கூடவே இருந்து நம்மை வழிநடத்த, நம்மை பாதுகாக்க, நம்மை பராமரிக்க, நம்முடைய தேவைகளை சந்திக்க, நம்மை உயர்த்த நம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அவர் நம்முடைய விருந்தாளி அல்ல, அவர் நம்முடைய பங்காளி. நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கடைசி நாட்களிலே என்னுடைய ரத்தத்தினால் உடன்படிக்கை செய்து கொண்டவர்களை கூட்டி சேருங்கள் என்று கர்த்தர் சொல்லுவாராம். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவருடைய ரத்தத்தினால் பிள்ளை என்ற உடன்படிக்கையோடு நாம் இங்கே கூடி வந்து அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். எத்தனை பேர் கைகளை தட்டி ஆமென் அந்த உரிமை பாராட்டுகிறீர்கள்? எத்தனை பேர் கைகளை தட்டி அந்த உரிமையை பெற்றுக்கொண்டு அதை சுதந்திரித்துக் கொண்டு ஆமென் தைரியமாய் கிருபாசன தண்டையில வந்து எத்தனை பேர் அவரை ஆராதிப்பதற்கு சந்தோஷமா இருக்கிறீர்கள்? செய்து நடத்தும்படி, தொடக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியனுடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி, தம்பி சூரியா முன்னாடி வந்து ஜெபிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். எல்லார் கைகளும் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனையை என் தேவனாய் கர்த்தர் பரிசுத்த ஆவியான நீர் முன்னின்று நீர் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய மகிமை உம்முடைய பிரசனம் இந்த இடத்துல வெளிப்படும்படியாக செபிக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக கடந்து வரும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நீர் முன்னின்று எங்களுக்கு வழிநடத்தி தரும்படியா செபிக்கிறோம் ராஜா. ஆன்னல் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கான ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆராதனை மூலமாக உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் இடைப்படும்படியா செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசனம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா செபிக்கிறோம் ராஜா. உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நிறைய பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமே. பிரஸ்தாபமாக்குகிறார்களோ அங்கே அவர் இறங்கி வந்து நம்மை ஆசை
ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவரை போல நம்மை நேசிக்க, நம்மை உயர்த்த, நம்மை தாங்க, நம்மை கிருபையாக நடத்த ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன டே? ஃபாதர்ஸ் டேன்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் டே சொல்லிருந்தேன், இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. ஆமாம், ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, பிள்ளைங்க தினம், அப்புறம் சகோதர தினம், ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளுக்கு ஒன்று ஒன்று நம்ம நினச்சிட்டே இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்முடைய அப்பாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தாயின் கற்பத்தில் தெரிந்தெடுத்தவர், நம்மை அழைத்தவர், நம்மை ரட்சித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க தோல் மேலே கையை போட்டு அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உங்களுக்காக உயிரையே கொடுத்துருக்கிறார், உங்களுக்காக ஜீவனே கொடுத்துருக்கிறார். அவர் போயிருக்கிறார், திரும்பி வரப்போகிறார். உங்களுக்காக, எனக்காக ஒரு நல்ல வீட்டை ஆயத்தமாக்கிட்டு இருக்கிறாரு. அது வரைக்கும் அவருடைய அன்பினால் நிறைந்து இந்த உலகத்துல அவருக்காக வாழ ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அப்பாவை நேசிக்கணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி போகும்பொழுது, இப்ப அவரை நேசிக்காதவங்க அங்க போய் எப்படி அவரை நேசிக்க முடியும்? இங்க உலகத்தின் மேல அன்பு வைக்கிறவங்க அங்க போய் அதை தான் தேடிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்துல அவரை உண்மையாக நேசிக்கிறவர்கள் மாத்திரமே அங்கே போயும் அவரை உண்மையாக நேசிக்க முடியும். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்துல இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், அப்பா நம்மளை ரட்சித்தது, அப்பா நம்மளை ரட்சித்தது. ஹல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை. என்னை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி என்னை ரட்சித்தார். உளையான சேற்றிலே கடந்த என்னை ரட்சித்தார். பாவத்தில் இருந்த என்னை ரட்சித்தார். சாபத்திலிருந்து என்னை ரட்சித்தார். ஆகவே நான் அவரை நேசித்து ஆராதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. சேர்ந்த ஆண்டோட நியாமத்தை உயர்த்தி Thank you.
கடவும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஆலயத்துல ஏதோ வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருப்பது அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை உயர்த்துவோம் சொல்லுவோம்.
ஜீவமாக இருக்கிறார். கரங்களை தாண்டி யோர்தான் புரண்டு வந்தால் அந்த எலியா பயப்பட மாட்டார், அந்த எலியா கலங்க மாட்டார். அவரை பார்த்து வளர்ந்த எலிஷாவும் யோர்தானை கண்டு பயப்படல. அற்புதத்தை ருசித்து பார்த்தவர்கள் இந்த ஆலயத்துல எத்தனை பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க? அவங்க மாத்திரம் கரங்களை தட்டி அப்பாவுக்கு அற்புதத்தை ருசிச்சிருக்கிறீங்களா? இத்தனை வருஷம் அவர் நடத்தி வந்த பாதைகளை, அவருடைய கரத்தை பார்த்திருக்கிறீர்களா? அவர் நடத்தி வந்த வழிகளை உணர்ந்திருக்கிறீர்களா? இதுவரை அற்புதமாய் நடத்தினார் என்றால் இனி ஏயும் அவர் நடத்த, அவர் உண்மையுள்ளவராக வல்லமையுள்ளவராக அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எலியாவோடு நடந்து வந்த எலிஷா, எலியா யோர்தானுக்கு வரும்போது அவர் எதுவுமே சொல்லவில்லை, அவருடைய சால்வை எடுத்து அந்த யோர்தானை அடிக்கிறார். யோர்தான் இரண்டாக பிளக்கிறது. அவரை பார்த்து பின்பற்றி அவருடைய கரங்களுக்கு தண்ணீர் வார்த்த எலிஷா, இப்பொழுது அக்கறையிலிருந்து இந்த பக்கம் வரணும். யோர்தானை பார்த்து அவர் எதுவும் செய்யவில்லை, அதே சால்வை எடுத்து அதே யோர்தானின் மேல் அடித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எலியாவின் தேவன். ஹல்லேலூயா. எலியா போயிட்டார்னாலும் எலியாவின் தேவன் இன்னும் இங்கே இருக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு சாட்சிகளாக மாறும்படியாகத்தான் கர்த்தர் அந்த சால்வை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தலாம். பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, இன்றைக்கு அநேகர் சோர்ந்து போறாங்க, கலங்கி போறாங்க. இதற்கு முன்னாடி வந்த பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன், நின்னுட்டேன், பட் திஸ் இஸ் டூ பிக் ஃபார் மீ, இது எனக்கு ரொம்ப பெருசு. ஆண்டவரே, நான் சோர்ந்து போகிறார்கள் மகளே மகளே. இதுவரை அவர் நடத்தினது உண்மையானால் இந்த யோர்தானையும் அவர் கடக்க அப்பா உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அன்றைக்கு ஒரு மாதிரி, இன்றைக்கு ஒரு மாதிரி அல்ல. அன்றைக்கு என் தேவனால் எதை செய்ய முடியுமோ இன்றைக்கும் அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தோல் மேல கைய போட்டு எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாசம். பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்காங்களா இல்லையா என்பதற்கு ஒரு அடையாளம் என்னது? அவங்களுக்கு வருகிற டெஸ்ட் தான். ரெண்டு வாரம், ரெண்டு மாசம், அப்புறம் குவார்டர்லி வைப்பாங்க. பாதி வருஷம் கடந்த பிறகு ஹாஃப் இயர்லி வைப்பாங்க. அதற்கு பிறகு ஒண்ணு வைப்பாங்க, ஆனுவல் எக்ஸாம்னு. ஹல்லேலூயா. பிள்ளைங்க அழகா காலையில பேகை தூக்கிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிரும். நீங்களும் காலையில அறக்க பறக்க எத்தனை பேர்லாம் அப்படி செஞ்சிருக்கிறீங்க? ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு இல்ல, காலையில எழுந்திருச்ச உடனே ஒரே போர்க்குளம்தான். வீட்டுல எந்திரி, குளி, பல்ல தேய, சீக்கிரம் சாப்பிட்டு யூனிஃபார்ம் மாட்டு, தண்ணி பாட்டில, டிஃபன் பாக்ஸ் அடுக்கி வைக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் படிக்க வைக்கிறாங்க. ஆனா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வருஷம் ஃபுல்லா போறாங்க, படிக்கிறாங்க என்பதற்கு அடையாளமே எக்ஸாம் தான். வார வாரம் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வரோம், ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். நாம் கர்த்தர் நமக்கு தந்த விசுவாசத்தில் வளருகிறோமா இல்லையா என்பதற்கு அப்பா வருஷத்தின் கால் வாசியில ஒரு குவார்டர்லி வைப்பாரு, அரை வாசியில ஒரு ஹாஃப் இயர்லி வைப்பாரு, அப்புறம் வருஷ கடைசியில ஒரு ஆனுவல் வைப்பாரு. எத்தனை பேர் வாரந்தோறும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பலப்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்கு அந்த விசுவாச சோதனையில நீங்கள் பெறுகிற வெற்றி தான் அதை காண்பித்து கொடுத்து விடும். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். யோபுக்கு வெச்ச டெஸ்ட்ல அவர் பாஸ் ஆயிட்டாரு. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என் தோல் முதலானவைகள் உடைந்து போனாலும் என் மீட்பரை நான் பார்ப்பேன். கடைசி வரைக்கும் அவளை விசுவாசத்துல கொஞ்சம் கூட பிசாசு அசைக்கவே முடியல. இன்னைக்கு குவார்டர்லி முடிஞ்சிருக்கு, எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க சபையில? ஹாஃப் இயர்லி தான் முடிஞ்சிருக்கு, எத்தனை பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க சபையில? எத்தனை பேர் ஆனுவல் வரைக்கும் நிலைச்சிருக்க போறாங்கன்னு தெரியல. ஆரம்பத்தில் கொண்டிருக்கிற நம்பிக்கையை
முடிவு வரைக்கும் பற்றி பிடித்திருப்போமானால், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இறுதி வரைக்கும் விசுவாசத்தை காத்து கொண்டு அவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு இந்த உலகம் எனக்கு முன்பதாக காண்பித்து கொடுக்கிற எல்லா பாவங்களை உதறி தள்ளிவிட்டு, பாரங்களையும் உதறி தள்ளிவிட்டு, கிறிஸ்து இயேசுவை எனக்கு முன்பதாக நிறுத்தி வைத்து ஓட இந்த கால நேரத்துல எத்தனை பேரோட பிரசனத்துல உறுதி எடுக்கிறீங்க? ஹல்லேலூயா. கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும், அவைகள் மத்தியிலேயும் நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னோடு கூடவே இருக்கிறார். என்னை விட்டு விலக மாட்டேன், என்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் இமை பொழுது என்னை விட்டு விலகினதை போல தெரிந்தாலும், ஓ உருக்கமான இரக்கங்களினால் என்னை சேர்த்துக் கொள்ளுகிற நல்ல தகப்பன் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. சொன்ன எதற்காக கவலைப்பட வேண்டும், எதற்காக கலங்க வேண்டும்? You are there with me. நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கிறோம், ஆனாலும் அப்பா சொல்லியிருக்கிற, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், அக்கினில் நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்ன தெய்வம் இதுவரை என்னோடு கூட இருக்கிறபடினாலே யோர்தான் வந்தாலும் நான் கவலைப்பட, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க கவலைப்படாதீங்க, இதுவரை அப்பா நடத்தினார்னா இனி மேலும் நடத்துவார், இனி மேலும் நடத்துவார். எவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, அவங்கள பார்த்து சொல்லுங்க இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் தூரம்தான், இன்னும் கொஞ்சம் தூரம்தான், வேண்டாம் இந்த உலகம் வேண்டாம், பாவம் வேண்டாம், ரேஸ் முடிக்க போற நேரத்துல தான் சோதனை சத்துரு கொண்டு வருவான். குவாட்டாலில நீங்க பாஸ் பண்ணிருப்பீங்க, ஹாஃப் இயர்ல பாஸ் பண்ணுவீங்க, ஆனுவல்ல கோட்டை விட்டுறாதீங்க. இதுவரை நடத்தி வந்த தெய்வத்தை பார்த்து கொண்டு அவட கரத்தை பிடித்து கொண்டு இனியும் இருக்கிற இந்த வருஷத்தில் நான் கடந்து விடுவேன் என்று சொல்லுகிறவர்கள் தெய்வ பிரசனத்தில் முடிஞ்சாக்க எழுந்து நின்று நாம் ஆண்டவர் ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
நெருங்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு அப்பா எனக்கு நியமித்திருக்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாக நான் அப்பாவை நோக்கி என் கண்களை பதித்து வைத்து ஓடுகிறேன். நீங்க தான் ஆசா இந்த உலகம் அல்லப்பா, இந்த உலகத்தில் சத்ரு கொண்டு வந்து போடுகிற எல்லா தந்திரங்களை வந்துச்சப்பா, எத்தனை பிரச்சனைக்கு வந்துச்சப்பா, நீங்க என்ன பாதுகாத்தீங்கப்பா.
சமூகத்தின் மேல உனக்கு அந்த ஆசை குறைஞ்சிருக்குமானா, ஆசை குறைஞ்சிருக்குமானா? அப்பா நீ கேட்க கேட்க உனக்கு புதுப்பிச்சு கொடுப்பார், உனக்கு புதுப்பிச்சு கொடுப்பார். ஆதி அன்புக்குள்ள திரும்பி வா மகள், அவட பிரசுரத்தின் மேல இருந்த அளவு கடந்த பாசம், அவட சமூகத்தின் மேல இருந்த அந்த அளவு கடந்த நேசம் திரும்ப திரும்ப. யார் இருக்கிறாங்களோ பார்க்க மாட்டேப்பா, என்னை ரட்சித்தவரை, என்னை அபிஷேகித்தவரை, பிறந்த நாள் முதற்கொண்டு இதுவரை என்னை நடத்தினவரை, இதுவரை என்னை சுமந்தவரை, என்னை இதுவரை கைவிடாம நடத்தி வந்தவரை, மனதார 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 ரபல ஒரு புதிய அபிஷேகத்தால் அப்பா நம்மளை நிரப்புகிறார், அப்பா நம்மளை நிரப்புகிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள், அவருடைய சமூகத்தில் ஆனந்தம் உண்டு, துதியின் ஆடை உண்டு, ஒடுங்கின ஆவி நம்மளை விட்டு அகன்று போகிறது. எஸ் எஸ் லார்ட், எஸ் லார்ட், இதுவரவும் ஆசை வேற உலகத்தின் மேல உன் கவனத்தை திருப்பின சத்ரு இதை கேட்டு வெட்கப்பட்டு ஓடி போகட்டும். எஸ் லார்ட், எஸ் லார்ட், உப்பா உமை இல்லாமல் இந்த உலகத்தில் எனக்கு யாருண்டு? பரலோகத்தில் உமை அன்றி வேறு விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு ஆசை இல்லைப்பா. நீங்க தான், நீங்க தான் சிலுவையிலே எனக்காக துடியாய் துடித்தவரே, நீங்க தான் என் ஆசை. போகும்போது மத்தவங்க எல்லாம் நம்மளை கேலி பண்ணிருவாங்களோ, என்ன நினைச்சிருவாங்களோ நினைச்சிட்டு தங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த ஆதி அன்பை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு மற்றவர்கள் என்ன நினைப்பாங்களோ. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். என் அப்பாவை நான் நேசிக்கிறேன், அப்பாவை ஆராதிக்க வந்திருக்கிறேன். எத்தனை போராட்டம், எத்தனை பாடு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்த பொழுது என்னோடு கூட வேறு ஒருவரும் வந்ததாக எனக்கு தெரியவில்லை. என்னை அழைத்தவர் மாத்திரமே அந்த பள்ளத்தாக்கிலும் என்னோடு கூட இருந்து நடத்தி வந்தார். சொல்லோ பிறந்த நாள் சொல்லுங்கப்பா, ரெண்டு கைய உயர்த்தி பெண்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்ன பாதுகாத்து வந்தீங்கப்பா. எத்தனை உண்மை மறந்திடவில்லை, கைய கொஞ்ச நேரம் கூட விடவில்லை. மனிதர்கள் கரங்கள் எங்களை விட்டு போனது, ஆனா உன்னுடைய கரமோ இது வரை என்னை இறுக பிடித்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறது. எல்லார் கரங்களும் என்னை விட்டு அகன்று போகும்போது உம்முடைய கரம் என்னை விட்டு விடவே இல்லை அப்பா. அதனாலதான் நீங்க தான் ஆசை. அன்பு ஆச்சரியம், அன்பு ஆதிசயம், அன்பு ஆச்சரியம்.
நாங்கள் சத்தம் மட்டும் உயர்த்தி சொல்ல ராஜா ஜீவனை கொடுத்து என்னை நேசித்த உங்க அன்பு எத்தனை உயர்ந்தது. அதனால தாங்க இந்த உலகத்தில் என்ன பாடுகள் பிரச்சனை வந்தாலும் பவுல் சொல்லுகிறார், ஓ அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்கவே முடியாது என்று நிச்சயத்திருக்கிறேன். ஒரேமை பொழுது கூட ஆண்டவர் நினைச்சிருந்தான்னா நம்மளை கைவிட்டு இருக்கலாம். ஆனா தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவத போல என் மேல் இறக்கம் உள்ளவர். சில நேரம் நான் ஆசைப்பட்டதை கொடுக்கறாரு, ஏன்னா அவட சித்தமா இருக்கிறதுனால. சில வேலையில நான் விரும்புறத கொடுக்கறது இல்லை, ஏன்னா அது ஆபத்தாய் முடியும் என்பதனாலே. ஆண்டவர் தான் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறார். தகப்பனுடைய அன்பு பல விதங்கள் உண்டு. அழக தோளின் மேல தூக்கி சுமப்பது, கரத்தை பிடித்து நடத்துவது. நான் பார்க்காத உயரங்களை என் பிள்ளை பார்க்க வேண்டும் என்று நினைத்து தோளுக்கு மேல தூக்கி வைத்து, ஓ என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதையும் செய்வான், என்னை பார்க்கிலும் பெரிய காரியங்களும் செய்வான் என்று அவருக்கு மேல நம்மளை உயர்த்தி பிடித்து அவன் வைக்கணும்னு ஆசைப்படுற அந்த தகப்பனின் அன்பை விட எது பெருசு. ஆனாலும் என் மேல வச்சிருக்கிற அன்பினாலே நான் தவறான பாதைகளை போகும்பொழுது என்னை சிக்ஷித்து என்னை கண்டித்து அவருடைய பாதையை திருத்துகிற நல்ல அப்பா. இந்த குவார்டர் இல்ல, ஹாஃப் வேல் இல்ல, ஹேண்ட்வெல்ல என்ன போராட்டம் பிரச்சனை வந்தானோ அப்பா, இறுதி வரைக்கும் நான் உங்களை நம்பிக்கிட்டே உங்களை நேசிக்கிட்டே இருக்க மாத்திர எனக்கு கிருபை தந்துட்ட போதாண்டவர். மற்றவங்க வாழ்றத போல நான் வாழலனா பரவாயில்லப்பா. இந்த உலக ஆசீர்வாதங்களை அல்லப்பா, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நோக்கக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க. ஏன்னா என் அப்பா உன்னதங்களிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர். என் கண் என் அப்பாவையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க இந்த உலகத்துல எதுவும் என்ன உங்க அன்பை விட்டு பிரிக்காதபடிக்கு இன்னைக்கு இந்த கால நேரத்துல மறுபடியுமா என்ன அந்த அப்பாவின் அன்புக்கு நேராக கொண்டு வந்துருங்கப்பா. இதை விட வேற எதுவும் எனக்கு உலகத்துல வேணாப்பா. Just wanna be with your presence, okay? உங்களை விட்டு சத்ரு என்னை பிரிக்க பார்த்த எனக்கு தான் நஷ்டம் ஆண்டவரே. இளைய குமாரன் உலகத்தின் மேல் ஆசை வச்சுட்டு அப்பாவின் அன்பை விட்டு போனான், அவன் தான் நஷ்டப்பட்டு போனான். ராஜா வீட்டு பிள்ளையா அப்பா வீட்டுல அரண்மனையில உலாவி கொண்டிருந்தவன் இன்றைக்கு பண்ணி சாப்பிடுற தவடு கூட கிடைக்காம, அது வரைக்கும் பணம் இருக்கிற வரைக்கும் அவனை சுற்றி நண்பர்கள். Lord, I don't want to miss your presence, oh Father God. உங்க பிரசன்னத்தை மட்டும் நான் இழக்க விரும்பல. பிரச்சனைகளோ பாடுகளோ போராட்டங்களோ எதுவுமே உங்க அன்பை விட்டு என்னை பிரிக்காதபடிக்கு என்னை உங்க பிரசன்னத்தில் காத்து கொள்ளும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க, உம்மை விட வேறு யாரிடம் நான் எங்கே செல்வேன் ஆண்டவரே?
நேர்வில்லைக்கோ லார்ட், நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடம் உள்ளதப்பா.
கடைசி என்பதை சத்துரு நன்றாய் அறிந்திருக்கிறான். வலையை விரித்து கொண்டிருக்கிறான். கண்ணைகளை எங்கெங்கே வச்சிருக்கிறான் எங்களுக்கு தெரியாதாண்டு. We just don't know where. எந்த இடத்துல கண்ணி இருக்குது, எந்த இடத்துல வலை இருக்குது, எதுவும் எங்களுக்கு தெரியாதாப்பா. ஆனால் ஒன்று மாத்திரம் எங்களுக்கு தெரியும், எந்த பாதையானாலும் எங்கள் கரத்தை பிடித்திருக்கிற ஒரு அப்பா எங்களுக்கு இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வேடனுடைய வலைக்கு தப்பின குருவியை போல கண்ணி தெரித்தது. நாங்கள் நிச்சயமாகவே தப்பி விடுவோம் ஆண்டவரே. எங்களை கரத்தை பிடித்து கைவிடாமல் நடத்துகிற ஒரு தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே வேதனைகளோ சோதனைகளோ பாவங்களோ எந்த சத்ருவின் தந்திரங்களும் உங்க அன்பை விட்டு எங்களை பிரிக்கவே முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, எதுவும் ஆண்டவரே, எதுவும் அப்பா, எதுவும் அப்பா, எதுவும் உங்க அன்பை விட்டு எங்களை பிரிக்கவே முடியாது. ஏனென்றால் நீர் எங்கள் அப்பா. எங்க நான் தூர போனாலும் திரும்ப நான் வருவதற்கு எனக்கு ஒரு அப்பா வீடு இருக்கிறது. தூர போனாலும் வாசலிலேயே காத்திருக்கிற ஒரு அப்பா. வாசலிலேயே காத்திருக்கிற ஒரு அப்பா. என்னுடைய முகம்தான் தரையில பட்டுச்சே தவிர என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சேர்த்து பிடித்து கொண்டு வருகிற எல்லா பாடுகளை எப்படி ஒரு தகப்பனும் தாயும் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம அவ்வளோ கேர்ஃபுல்லா இருப்போமானால் எனக்காக எனக்கு வர வேண்டிய தண்டனைகளை என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்க தண்டிக்கப்பட்டீங்க. எனக்கு வர வேண்டிய ஆக்கினையை நீங்க சுமந்து கொண்டீங்கப்பா. எது வந்தாலும் நான் உங்க கண்ணின் மணியா இருக்கிறபடினால உங்களை தாண்டிதான் எனக்கு எதனா வரணும்ப்பா. எதுவும் உங்களை தாண்டி எதுவும் எனக்கு வர முடியாது ஆண்டவரே. கண்ணின்
standing before me, you are standing beside me, enakku munne enakku pinne unga samugam irukkirabadinale aaradippe adenni vaalnalella umai mattume aaradhi idananachi appa பிதா ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படி இன்றைக்கு அவர்கள் மனக்கண்களை கற்றுத் திறப்பாராக. தகப்பன்மார்கள் இருந்தும் பயனற்றவர்களா இருக்கிற அப்படிப்பட்டவர்களுக்காக வலது கரத்தை உயர்த்தி குடித்து வெறித்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் உதாரிதனமாய் திரிந்து கொண்டிருக்கிற தகப்பன்மார்களை கர்த்தர் சந்திப்பாராக. எத்தனையோ ஆண்டுகளாய் இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு அப்படிப்பட்ட தகப்பன்மார்களை கர்த்தர் சந்திப்பாராக. வலது கரத்தை உயர்த்தி தகப்பனாக தாயாக இருந்து இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன காரியங்களை அவர் செய்ய வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் குறைவில்லாமல் செய்து முடிப்பாராக. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை திடப்படுத்தி தைரியப்படுத்துவாராக. சில நிமிடங்களுக்கு முன்பு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். உன்னுடைய மூத்த மகளை நான் ஏற்கனவே என்னுடைய வேலைக்காக நான் தேர்ந்தெடுத்து அழைத்து அவளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உன் இளைய மகள் மேல் என்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுவேன். அவளை என்னுடைய ஊழியத்திற்காக இன்றைக்கு நான் பிரித்தெடுத்து என்னுடைய அன்பை விட்டு பிரிந்து கிடக்கிற வாலிபர்கள் மத்தியிலே, வாலிப பிள்ளைகள் மத்தியிலே, என்னை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியிலே உன்னுடைய இளைய மகளை நான் பயன்படுத்துவதற்காக இன்றைக்கு அவள் மேல் என்னுடைய கரத்தை வைக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன். அதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று ஆண்டவர் இடத்துல கேட்டபொழுது நான் சொன்னேன், பூரணமாய் நாங்கள் அவளை உமக்காக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அவள் இன்றைக்கு பிழைத்திருப்பது உம்முடைய கிருபையினால், அவள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பது உம்முடைய இரக்கத்தினால் ஆண்டவரே, அவளை நாங்கள் உம்முடைய கரங்களிலே இன்றைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி என்று அர்ப்பணித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், அவளை குறித்து இருக்கிற எல்லா காரியங்களையும் என்னிடத்தில் விட்டுவிடு, இந்த நொடி பொழுதிலிருந்து நான் அவளை பொறுப்படுத்திக் கொள்வேன், அவளை நான் நடத்துவேன், அவளை அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று ஆவியானவர் என்னோடு கூட தெளிவாய் பேசினார். ரபா கபாலா ஷிகபா ரபா லபா
எல்லாவில நிரம்பி கைகள் எல்லாம் உயர்த்தி. பல முறை இப்படிப்பட்ட விஷயங்களை ஆண்டவர் எதையெல்லாம் என்னுடைய காதுகளிலே என் உள்ளங்களிலே பேசினாரோ அதையெல்லாம் இதுவரைக்கும் அவர் செய்திருக்கிறார். ஒன்றையும் வெறும் வார்த்தைகளாய் அவர் விழ பண்ணவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், அவளை என்னிடத்திலே ஒப்பு கொடு, இன்றைக்கு நான் அவளை அபிஷேகம் பண்ணி தாவீதன் மேல் தங்கியிருந்தது போல அவள் மேல் நான் தங்கியிருந்து அநேகருக்கு நான் அவளை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆகவே முன்பதாக எழுந்து வந்து முழங்கால் படியிடும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆனி ஃப்ளோரா, முன்பதாக வந்து முழங்கால் படியிடும். எல்லாரும் உங்கள் வலது கரத்தை அவளுக்கு நேராக நீட்டி, தகப்பன் தாய் என்ற ஸ்தானத்திலே இன்றைக்கு இவளை நாங்கள் அவருடைய வேலைக்காக அர்ப்பணிக்கிறோம். ரெண்டு கைகளையும் தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய வாசலிலே கர்த்தரோடு பேசி எவ்வளவு சத்தமாய் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அநேக உடைக்கப்பட்ட பாத்திரங்களுக்கு உன்னை நான் பயன்படுத்துவதை இனி வருகிற நாட்களில் நீ காண்பாய் என்பதை உன்மேல் மனதுருகிற கர்த்தர், உன்னை தாயின் கருவையில் இருக்கும் பொழுது பிரித்தெடுத்த கர்த்தர், இந்த காலவெளியிலே உன்னோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறதை உன் ஆவியிலே ஆவியானவர் உணர பண்ணி கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி உன்னை அழித்து விடும்படி சத்துரு எத்தனை முறை போராடி பார்த்தான், ஆனால் நான் அவனுடைய கரத்தில் உன்னை விட்டு கொடுக்காமல் இருந்ததற்கு காரணம் நீ எனக்கு தேவை. உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்க போகிறது என்பதை ஆண்டவனுடைய ஆவியானவர் இந்த காலவெளியிலிருந்து சபையின் நடுவிலே திருவலம் பற்றுகிறார். உன்னை கூர்மையான ஆயுதங்களாக மாற்றுவேன், மலைகளை எல்லாம் நொறுங்கத்தக்கதாக உன்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை நான் செய்வேன். நான் வாக்குமாறாத ஆண்டவர், நான் சொன்னதை செய்ய போகிறேன் என்பதை இந்த காலவெளியில் உன்னோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னோடு கூட நான் பலமுறை பேசியிருக்கிறேன், என் சத்தத்தை நீ பலமுறை கேட்டிருக்கிறாய். இந்த காலவெளியிலே அவருடைய சத்தம் உன் காதுகளிலே உன் உள்ளங்களிலே ஒரு விசை கூட வல்லமையாய் துணித்துக் கொண்டிருக்கிறதை நீ அறிவாய். இப்பொழுது உன் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் இப்பொழுது உனக்கு புரியாதது போல அறியாதது போல இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வரும் நாட்களிலே நான் உன்னை நடத்தி வந்த பாதைகளை அறிந்து கொள்வாய். கைகளை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையிலே கர்த்தருடைய ஒரு பரலோக அபிஷேகம், கர்த்தருடைய தெய்வீக அபிஷேகம், கர்த்தருடைய தொடுதல் இந்த காலவெளியிலே மகள் மேல் இறங்கும்படி சபையார் எல்லாரும் ஊக்கமாய் கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையிலே உனக்குள் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை உன்னை விட்டு எடுத்து போடு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை இந்த நொடி பொழுதிலிருந்து நான் உனக்காக செய்ய காத்திருக்கிறேன். என் வேதத்தை அதிகமாய் வாசி, என் பாதத்தில் உபவாசித்து காத்திரு. இந்த நாளிலிருந்து அநேகரை உன் பக்கமாய் நான் திருப்பிக் கொண்டு வருவேன். அவர்களுக்கு என்னுடைய அன்பை குறித்து எடுத்து சொல்லு. நீ என்னுடைய ராஜ்யத்திற்கு வரும்பொழுது உன்னை நான் பயன்படுத்தின விதங்களை குறித்து நீ கண்டு ஆச்சரியப்பட போகிறாய் என்பதை இந்த காலவெளியிலே உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உனக்காக நான் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து விட்டேன்.
நான் நடத்தி கொண்டிருக்கிற வழிகளை நீ நம்பி அதற்கு உன்னை முழுமையா இன்றைக்கு அர்ப்பணிப்பாயானால் என் வழிகள் உனக்கு தீமையாய் அல்ல, என் வழிகள் உனக்கு நன்மையாய் மாறப்போகிறது. சிறு பிரயாயம் முதலே நீ என்னை நேசிக்கிறபடினால் உன்னையும் நான் சிநேகித்து வருகிறேன். நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை வரும் நாட்களிலே நீ மாத்திரமல்ல உன்னோடு கூட இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதை ஆண்டவருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு தகப்பனே, உம்முடைய மகிமை நிரம்பி இருக்கிற இந்த ஆலயத்தின் மத்தியிலே, உம்முடைய பலிபீடத்திலே ஏற்கனவே நாங்கள் மூத்த மகளை உம்முடைய ஊழியத்திற்கு என்று அர்ப்பணித்திருக்கிறோம், இவளையும் இன்றைக்கு அர்ப்பணிக்கிறோம். நீர் பயன்படுத்தும், ஆசீர்வதித்து நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். குறை சொல்லுவோம். குட்டி பிள்ளைகள், உங்கள் வகுப்புகளுக்கு செல்லும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தாலை முழுவதும் தேவம் மகிமை நிரம்பி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். தாலை முழுவதும் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இங்கே ஆண்டவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? கலாத்தியர்க்கெழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்க்கெழுதின நிருபம் 6:7 கலாத்தியர் 6:7 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். மோசம் போகாதருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எல்லாரும் சொல்லுங்கள், மோசம் போகாதிருங்கள். சத்தமாய் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள், என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். ஆராதனையிலே நான் சொன்னது போல, பாஸ்ரம் ஆராதனையிலே ஆராதித்தது போல, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கூடி வருகிற நேரங்களிலே மாத்திரம் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் என்பதை ஒத்துக்கொள்கிறவர்கள் ரெண்டு கைகளையும் தட்டி எவ்வளவு சத்தமாய் அவரை ஆராதிக்க முடியுமோ, எவ்வளவு சத்தமாய் அவரை கொண்டாட முடியுமோ, எவ்வளவு சத்தமாய் கரவொலிகளை தட்டி அதை காணிக்கையாக தேவனுக்கு செலுத்த முடியுமோ. அன்பானவர்களே, 40 இரவும் பகலும் காலையிலையும் மாலையிலையும் கோலியாத் என்கிற ராட்சதன், ராட்சத பிறவி, இஸ்ரவேல் ஜனங்கள் கூடியிருக்கிற அந்த பாளையத்தில் வந்து நின்று கூக்கரலிடுவான், அவர்களை பயமுறுத்தி கொண்டிருப்பான். அவன் சத்தத்தை கேட்டவுடனே சவுலும் அவனோடு கூட இருந்த படை தலைவர்களும் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலேயும் மாலையிலே வந்து இஸ்ரவேலின் தேவனை மாத்திரமல்ல, இஸ்ரவேலை ஆராதிக்கிற ஜனங்களை அவன் நிந்தித்துக் கொண்டிருந்தான், தூஷித்துக் கொண்டிருந்தான், சபித்துக் கொண்டிருந்தான். என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தேவனா இருப்பதனால் எத்தனை பேர் சந்தோஷமாய் கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்கிறீர்கள்? அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? உங்களில் ஒருவனை என்னிடத்தில் அனுப்புங்கள், உங்களில் ஒருவனை என்னிடத்தில் அனுப்புங்கள்.
அவன் என்னிடத்தில் சண்டையிட்டு என்னை ஜெயிப்பானால் நானும் என் ஜனங்களும் உங்களுக்கு அடிமைகளாக இருப்போம். கர்த்தருடைய ஜனமே, இந்த சவால் நிறைந்த வார்த்தைகளை கேட்டு அவனை எதிர்க்கவோ அவனை ஜெயிக்கவோ இஸ்ரவேல் பாளையத்திலே ஒருவரும் இல்லை. இந்த நாட்களிலே கூட சத்துரு நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் அநேக சவாலான காரியங்களை அவன் நமக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த சவால்களை எதிர்த்து போராடி வெற்றி கொண்டு ஜெயம் பெற சேனைகளின் கர்த்தர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார் என்று எத்தனை பேர் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவீர்கள். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சவுலோடு கூட இருந்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, பெரிய பராக்கிரமசாலிகள், பல போர்களை அவர்கள் நடத்தி வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். ஆனால் இந்த கோலியாத்தை மேற்கொள்ள சக்தியற்றவர்களாய் பலனற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்கிற அன்பான கர்த்துடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய கர்த்துடைய ஜனமே, சில பிரச்சனைகளை மேற்கொள்வதற்காக மாத்திரம் ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணவில்லை. சத்துரு நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிற சில போராட்டங்கள், சில பாடுகளை மேற்கொள்வதற்கு மாத்திரம் நம்மை ஆண்டவருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணவில்லை. அவனுடைய அனைத்து காரியங்களையும் மேற்கொள்ளதான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கைகளை தட்ட முடியுமானால் தட்டி, வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் கைகளை தட்டி. இந்த காலை வேளையிலே அவனுடைய சவால்களை எதிர்கொள்ள ஒருவேளை உங்களிலே யாராகிலும் பலனற்றவர்களாக இருப்பீர்களானால் இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணி அவனையும் அவனுடைய ராஜ்யத்தை மேற்கொள்ள நம்மை ஆண்டவர் உபயோகப்படுத்த போகிறார். நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி நல்ல தட்டணும். அந்த கை தட்ட ஆண்டவர் மகிமைப்படக்கூடிய அளவில் இருக்கணும். அவன் சொல்லுகிறான், ஒருவனை அனுப்புங்கள், நான் பெலிஸ்தியன் அல்லவா, நீங்கள் இஸ்ரவேலினுடைய தேவனுடைய சேனைகள் அல்லவா, உங்களிடத்திலே ஒருவனும் இல்லையா என்று கூக்குரல் இடுகிறான், சத்தம் இடுகிறான். சத்துருவின் சத்தங்களையும் அவனுடைய ஆக்ரோஷமான வார்த்தைகளையும் கேட்டு ஒருவேளை நீங்கள் பயந்து நடுங்கி வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் அதையெல்லாம் மேற்கொள்ள நம்மை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். ஆமே சொல்லுங்க, ஆமே சொல்லுங்க, ஆமே. அவனுக்கு தெரியாது, அந்த ராட்சதன் அறியாமல், அந்த ராட்சதனுக்கு தெரியாமல் தேவன் அவனை எதிர்கொள்ள ஒருவனை கர்த்தர் அநேக ஆண்டுகளாய் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். அவன் தான் தாவீது. ஆமே ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, உங்க குடும்பத்தில் ஆண்டவர் ஒருவரை தேர்ந்தெடுப்பார். அவர் தேர்ந்தெடுக்கிறவர்கள் அவனுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கும்படி கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணுவார். அந்த ஒருவன் நானாக இருக்கட்டும் ஆண்டவரே என் குடும்பத்தில் என்று நீங்கள் தேவனுடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு உங்களை அர்ப்பணிப்பீர்களானால், தேவன் தேடுகிற மனிதராய் நீங்கள் மாறுவீர்களானால், உங்களை கொண்டுதான் கர்த்தர் தேசத்திலே மாத்திரமல்ல சபைகளிலேயும் சமுதாயங்களிலேயும் குடும்பங்களிலேயும் பலத்த கிரியைகளை அவர் செய்ய காத்திருக்கிறார். எத்தனை பேர் கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி ஆண்டவருடைய நாமத்தை எத்தனை பேர் மகிமைப்படுத்துகிறீர்கள்? நல்ல கைகளை தட்டி போதாது, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அவனுடைய சத்தங்களை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள், பயந்து விடாதிருங்கள். அவனுடைய சத்தங்களுக்கும் அவனுடைய வல்லமையான வெறும் வார்த்தைகளுக்கும் தேவன் சில காலங்களை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்கு மேல அவன் ஒரு நாள் கூட உங்க நாக்கு அவனுடைய நாக்கு அசைக்கவே முடியாது. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த நாட்கள் 40 நாட்கள் தான் அந்த கோலியாத்துக்கு. கவனிக்கணும் கர்த்தருடைய ஜனமே, உங்களுக்கு எனக்கு ஒரு 41வது நாளை கர்த்தர் வச்சிருக்கிறார். பயப்படாதீங்க. இவ்வளவு நாள் ஆயிட்டே ஒன்றுமே நடக்கவில்லையே, பிரச்சனைகள் அப்படியே இருக்கிறது,
போராட்டங்கள் அப்படியே இருக்கிறது, கடன் பாரங்கள் அப்படியே இருக்கிறது, போராட்டங்கள் அப்படியே இருக்கிறது. ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறாரா இல்லையா, என் கேள்விகளுக்கு அர்த்தம் என்ன? பல கேள்விகளோடு இன்றைக்கு அமர்ந்திருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு தேவன் ஒரு நாளை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். அந்த நாளுக்கு முன்பதாகவோ பின்பதாகவோ தோத்திரம், அவர் ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்க மாட்டார். அவர் இறங்கி வருவார், உங்களை சந்திப்பதற்கு வருவார், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வருவார், உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய அவர் வருவார். இந்த கால வேளையிலே வந்திருக்கிற தேவ ஜனமே, ஏன் அந்த அற்புதத்தினால் இந்த நாளா இருக்க கூடாது என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். சொல்லுங்கள் ஆண்டவரே, நல்ல சொல்லுங்க ஆண்டவரே, இன்னும் சொல்லுங்கள் ஆண்டவரே, கையை உயர்த்தி சொல்லுங்கள் ஆண்டவரே, நீர் என்னை சந்தித்து அற்புதம் செய்கிற நாளாக இந்த நாள் இருக்கட்டும். ஆமே. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீர்கள்? முன்பை போல 41வது நாளிலே எதையும் அறியாத கோலியாத் அந்த ராட்சதன் முன்பை போல பாளையத்தின் நடுவிலே வந்து அவன் கர்த்தரை தூசிக்கிறான். தேவன் தம்மை ஒருபோதும் பரியாச பண்ண விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீர்கள்? ஆமா. உங்களுக்கு விரோதமா யார் என்ன பேசிடலாம்னு நினைச்சாங்கன்னா நான் சொல்றேன், அது நடக்காது, நடக்க விட மாட்டார். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற நாவை அவர் அடக்கி போடுவார். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற கரங்களை அவர் அடக்கி போடுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வாய்க்காது. நல்லா தட்டிருங்க ஆண்டவரை, நல்ல கை தட்டி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் தம்முடைய நாமத்தை அவமாக்க விட மாட்டார், பரியாசம் பண்ண விட மாட்டார். கோலியாத் நினைச்சுக்கிட்டான், காலம் முழுவதும் பரியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஏமாளிய கோமாளிய தான் இங்க நிக்கிறாங்க நினைச்சுக்கிட்டான். ஆனா கர்த்தர் ஆயத்தப்படுத்தினவனை அந்த கோலியாத்துக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தேவன் நம்முடைய சபையில எழுப்புவார், எழுப்புவார். அந்த வார்த்தைக்கு ஆமீன் எப்படி வரணும் தெரியுமா? இன்றைக்கு எழுப்புவார் சொல்றேன், நாளைக்கு இல்லை இன்னைக்கு எழுப்புவார். கை தட்டி அப்பா என்னை எழுப்பும் சுவாமி. கோலியாத்தின் வல்லமைகளையும் அவனுடைய ராணுவத்தின் பலத்தையும் மேற்கொள்வதற்கு என்னை தாவீதை போல எழுப்பும் சுவாமி. ஹல்லேலூயா. அவன் நிந்திக்கிறதையும் தூசிக்கிறதையும் தாவீது தன் காதுகளினாலே கேட்டபொழுது சவுலை போல அவனுடைய படைத்தலைவர்களைப் போல தாவீதால் இருக்க முடியவில்லை. அவனுடைய இருதயம் கொந்தளிக்கிறது, அவனுடைய இருதயம் கர்த்தருக்காக எழும்புகிறது. அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத் எம்மாத்திரம்? ஏனென்றால் தாவீது சாதாரணமானவன் அல்ல, கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார், தம்முடைய ஆவியினால் அவனை நிரப்பியிருந்தார். ஆமே நல்ல வரட்டுமே. ஆவியில நிரப்பப்பட்டவங்க போல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், கையை உயர்த்தி நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறவர்கள் கர்த்தரை தூசிக்கிறதையோ தேவ ஜனங்களை தூசிக்கிறதையோ நிந்திக்கிறதையோ அவர்களால் கேட்டு அமைதியா இருக்க முடியாது. நான் சொல்றேன், நீங்கள் நானும் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். ஆமேனா இல்லையா? அப்படின்னா என்ன? நீங்க கர்த்தரை தூசிக்க கூடாது, நீங்க கர்த்தரை நிந்திக்க கூடாது. உங்கள் குடும்பத்தில் ஒருவர் கூட தேவனை நிந்திக்கிறவர்களாய் தேவனை தூசிக்கிற மக்களாய் தயவு செய்து வாழாதிருங்கள்.
நீங்கள் ஆவியை பெற்றவர்களா இருப்பீர்களானால், பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றவர்களா இருப்பீர்களானால், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை வேதனை வந்தாலும், எத்தனை துக்கங்கள் வந்தாலும், எத்தனை தேவைகள் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், அதை சகித்து ஏற்றுக்கொள்வீர்களே தவிர ஒரு போதும் அவரை தூசிக்கிற மக்களாய் நீங்கள் வாழ மாட்டீர்கள். அபிஷேகம் பெற்றவர்களாகிய நீங்கள், ஆவியானவர் மிக முக்கியமானவர் நமக்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? கையோ உயர்த்த அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கவனியுங்கள், என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நாம் மரிக்கத்தான் போகிறோம். வேதத்தில் அநேகர் மரித்த பின்பும் சிலரை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். கர்த்தரால் எழுப்பப்பட்டவர்கள், தீர்க்கதரிசிகளால் எழுப்பப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மறுபடியும் மரித்து தேவ ராஜ்யத்திற்கு போயிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவன் கொஞ்ச காலங்களை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக நம்மை விட்டு போய்விட்டார்கள். சிலர் மரண பிடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் வியாதியின் உச்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கையிலே வெளியிலே சொல்ல முடியாத பலவீனங்களால் தாக்கப்பட்டு வருத்தங்களிலும் வேதனைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, மரணம் ஒரு நாள் நம்மை சந்திக்க போகிறது. அந்த கடினமான பாதைகளிலே தேவனை தூசித்து நித்திய நரகத்திற்கு போவதை காட்டிலும் அதை ஏற்றுக்கொண்டு சகித்து நித்திய நித்தியமாய் அவரோடு யுகா யுகமாய் வாழப் போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறீர்கள்? தூசித்து விட்டு நரகம் போவதை விட சகித்து கொண்டு நித்தியத்திற்கு வருவது நமக்கு நல்லது. எத்தனை பேர் நல்லதுன்னு சொல்றீங்க? சொல்லுங்க ஆமென், சத்தமா சொல்லுங்க ஆமென். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் என்ன பண்ணுவார்? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலை நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறாரா? இந்த பாடுகளெல்லாம் எவ்வளோ நாள் தான்? கொஞ்ச நாள் தான். எல்லாரும் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், வியாகுளங்கள், கடன் பாருங்கள், எல்லாமே கொஞ்ச நாள் தான். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் சொல்லுங்கள், இந்த நாட்களிலே அதெல்லாம் சகிச்சுக்கிடுங்க, சகிச்சுக்கிடுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நாட்களிலே அவரை முறுமுறுக்காதீங்க, தூசிக்காதீங்க, நிந்திக்காதீங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உண்மையா சொல்றீங்களா? யோபுவின் மனைவி என்ன சொல்றாங்க? யோபு புத்தகம் 2:9-10 அவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். யோபுவின் புத்தகம் 2:9-10 அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். அதற்கு யோபு என்ன சொல்கிறார்? நீ பைத்தியக்காரி பேசுகிறதோ போல பேசுகிறாயே. தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் தேவனை நிந்திக்கவோ தூஷிக்கவோ இல்லாத பரிசுத்தவானாய் வாழ்ந்தான். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, எனக்கும் அந்த கிருபைகளை தாரும். நிந்திக்கிற மகனாய் அல்ல, தூஷிக்கிற மகளாய் அல்ல, கஷ்டத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே உம்மை ஆராதிக்கிற மக்களாய் எங்களை மாற்றுங்க சுவாமி. அவன் நிந்திக்கலங்க, மாறாக கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று ஆண்டவர் என்ன பண்றான்? ஸ்தோத்திரம் பண்றான், ஸ்தோத்திரம் பண்றான். எவ்வளவு கஷ்டமான காரியம் தெரியுமா? மிருக ஜீவன்கள் போச்சு, வீடு எல்லாம் போச்சு, அவனுடைய பிள்ளைகள் 10 போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி அந்த கடினமான பாதைகளிலே ஒருவன் தேவனை நிந்திக்காமல் இருக்கிறான் என்றால் அவன் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பும் பாசமும் விசுவாசமும் மேலோங்கி இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். யோபு என்ன சொல்கிறான்? அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களாலே என் வாழ்க்கையில் அவர் செய்கிற அற்புதத்தை நான் பார்ப்பேன். நல்ல கை தட்டிருங்க, நல்லா தட்டணும். ஆண்டவர் இந்த கை தட்டை எதிர்பார்த்து இங்கே இருக்கிறார். கைத்தட்டில் அவர் மகிமைப்படுகிறார்.
நாம் தூஷிக்கிறவர்களா அல்ல, முறுமுறுக்கிறவர்களா அல்ல, அவரை நிந்திக்கிறவர்களா அல்ல, மாறாக அவரை துதிக்கிற, ஆராதிக்கிற, மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும்னு அவர் வாஞ்சிக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் சொல்லுங்க என்னை நடத்தியதே, உருவாக்கி சிச்சித்தி சீர்படுத்தினி உடமிட்டி புதிதாக்கினி காரியங்களை விட்டு கர்த்தர் நம்மளை பிரிச்சு எடுத்ததுக்கு காரணம் என்ன? அவர் நம்மை விட்டு பிரியாமல் இருப்பதற்கு. ஆமென். உண்மையா ஆமென் சொல்றீங்களா? யோபு வாழ்க்கையில ஏன் அதையெல்லாம் ஆண்டவர் எடுத்துட்டாரு? எப்பா இதெல்லாம் உனக்கு நிரந்தரமானது இல்லப்பா, உனக்கு நிரந்தரமானவர் நான் மட்டும்தான். கற்றுக் கொடுப்பதற்கு, சொல்லிக் கொடுப்பதற்கு. அன்பானவர்களே, வெளிப்படுத்தல் 16:8-9-10 ஆகிய வசனங்களை வாசித்து பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். வெளிப்படுத்தல் 16:8-9-10 ஆகிய வசனங்கள். நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளத சூரியன் மேல் ஊற்றினான், தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. வேகமா, அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவர் என்ன பண்ணலையா? மகிமைப்படுத்தவோ? சில பிரச்சனைகளை, சில போராட்டங்களை, சில வியாதிகளை, சில கஷ்டங்களை ஏன் அவர் ஆராதிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்றால், ஆராதனையில பாஸ்டர் அம்மா சொன்னாங்க இல்லையா, கோட்டலி ஆஃபலி எல்லாருக்கும் என்ன வெளி உண்டு? ஆண் வெளி உண்டு. எல்லாம் ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். அந்த பரிச்சை நேரத்தில் நீங்கள் தூஷிக்கிற மக்களாக இருந்தீங்கன்னா, அவரை முறுமுறுக்கிற மக்களாக இருந்தீங்கன்னா, தோத்திர எதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார்? நம்ம வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் வரணும் தான் அனுமதிக்கிறார். என்ன சொல்கிறீங்க? 10வது வசனத்தை பாருங்க, அங்கே ஆண்டவர் ரொம்ப அழகாக எழுதி வச்சு, 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான், அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை என்ன பண்றாங்களாம்? கட்டிச்சுக்கிறாங்க. தங்கள் வருத்தங்கள், 11 அவர் சொல்றார் பாருங்க, தங்கள் வருத்தங்களாலும் வாசியுங்கள், தங்கள் புண்ணுகளாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு அவர்கள் என்ன பண்ணலையா? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, சில பிரச்சனைகள் ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா நீங்க மனம் திரும்பணும், அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகணும். அதை விட்டுட்டு அவரை தூஷிச்சுக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா அந்த சாபங்கள், அந்த வாதைகள், அந்த பிரச்சனைகள் நம்மை விட்டு போகவே போகாது. கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, கண்ணீரின் பள்ளத்தில் நடந்து சொல்லு, அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே ஒளியில் இருளில் நான். எத்தனை பேர் கடந்து வந்திருக்கிறீங்க அந்த பாதையை? இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தே பள்ளத்தின் நடுவே. பாடுங்க தம்பிமார், தங்கச்சிமார், தாய்மார், தகப்பன்மார், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே ஒளியில் இருளில் கைகளெல்லாம் உயர்த்தி சொல்லுங்கள், உடைத்தி உருவாக்கினி சிச்சித்தி சீர்படுத்தினி உடமிட்டி. எல்லாரும் பாடுங்க, புதிதாக்கினி பிரித்தி
ஆமென் சொல்றீங்க? உண்மையா சொல்றீங்களா? உண்மையா சொல்றீங்களா? கவனிக்கிறீங்களா? ஒரு நல்ல பெற்றோர்கள் ஆசீர்வாதமா இருக்கிற பிள்ளைகளோடு இருக்க மாட்டார்கள். கவனிங்க, உண்மையான நல்ல பெற்றோர்கள் எந்த பிள்ளை அதிகமா கஷ்டப்படுதோ அவங்களோட தான் நேரம் செலவழிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அவ எப்படி பிழைச்சுக்கிடுவா. ஆனா இவளுக்கு நம்ம அன்பு தேவை, இவளுக்கு நம்முடைய உதவி தேவை என்பதை உண்மையான பெற்றோர்கள் அறிந்திருப்பார்கள். நம்முடைய தகப்பனை போல, இயேசுவை போல நல்ல தகப்பன் தாய் வேற யாருமே இருக்க முடியாது. கைகளை உயர்த்தி உடைத்தி சிற்சித்தி சீர்படுத்தி குடமிட்டு அதிகமான ஆபரேஷன்கள் டாக்டர் டிஜிஎஸ் தினகரனுடைய சரீரத்தில் நடந்திருக்கிறது. அவருடைய மகன் தேவ சமூகத்தில் கதறி அழுவாராம். மற்றவர்களெல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது, மற்றவர்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது, ஆண்டவர் என்னுடைய தகப்பனுக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு போராட்டங்கள்? மாறி மாறி என்னுடைய தகப்பன் உடைக்கப்படுகிறாரு, ஏன் தெரியல. ஒருநாள் ஆண்டவர் சொன்னாராம், அப்பா உங்க அப்பாவை ஆயிரங்களுக்கு இல்லப்பா லட்சங்களுக்கு நான் பயன்படுத்த தேர்ந்தெடுத்திருக்கிறேன். மற்றவங்களை போல நடத்த மாட்டேன், அவங்களை இப்படித்தான் நடத்தி அநேகருக்கு நான் அவர்களை ஆசுவாதமா மாற்றுவேன். கை தட்டி கை தட்டி கை தட்டி கை தட்டி நல்லா நீங்க உடைக்கப்படுறீங்களா? உங்களுக்கு நல்லது. சிக்ஷிக்கப்படுறீங்களா? நல்லது. போராட்டங்களிலே சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? நல்லது. வியாதிகளிலே அவதிப்படுகிறீர்களா? நல்லது. உங்க ஆண்டவர், நீங்கள் சேவிக்கிற கர்த்தர் உங்கள் அருகாமலே இருக்கிறார். கைகளை உயர்த்தி உடைத்தி சிச்சித்தி தினி உடமிட்டி புரிதாக்கினி பிரிதி பிரியாதிருந்தி. யூதா புத்தகத்தில் 8:9-10-11 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி தேவ மனுஷன் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் வாசிங்க, மாம்சத்தை அசுத்திப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை என்ன பண்ணுகிறார்களாம், தூஷிக்கிறார்கள். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின பொழுது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தருனை கடிந்து கொள்வாராக என்றான். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். 11 எல்லாரும் வாசிங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிளையாமின் கூலிக்காக செய்த வஞ்சகத்தை விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க தூஷிக்கிற மக்களா இருந்தீங்கன்னா கஷ்டத்திலையும் வேதனைகளிலையும் தேவைகளின் மத்தியிலையும் பாடுகளின் மத்தியிலையும் அவரை துக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற முறுமுறுக்கிற மக்களா இருப்பீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு என்னவா? ஐயோ, பயமா இருக்குல்ல? வசனம் அப்படித்தான் சொல்லுது. அதனாலதான் யூதாச பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ பிறக்காம இருந்தாலுமே நல்லா இருக்கும்பா. கவனிக்கிறீங்களா என்ன கண்பானவர்களே? 1 கொரிந்தியர் பவுல் சொல்லும் பொழுது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனைய
நம்மில யாருக்குமே அவர் அனுமதிக்க மாட்டாராம். அனுமதித்தார்னா அந்த சோதனையோடு கூட அவர் கூட இருந்து நாம் தப்பித்து போவதற்கு வழிகளை அவர் காண்பிக்க அவர் கூடவே இருப்பாரா? கை தட்டிருங்க பார்க்கலாம். அந்த நல்ல தகப்பனுக்கு ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கைகள் உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். வழிகாட்டுவார், கஷ்டத்தின் மத்தியில் உங்களை விட்டு அவர் போக மாட்டார். ஜார்ஜ் புஷ் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த பொழுது தீவிரவாதிகள் இரண்டு ஏரோப்ளைனை கொண்டு போய் அந்த கட்டடத்தில் மோதி ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள். நவம்பர் 11 இல்லையா? மறக்க முடியாத நாளாய் மாறிப்போனது. அன்பாண்டவர்களே, ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளே மாட்டிக்கொண்டார்கள். புகைக்காடு, புழுதிக்காடு, வழி தெரியவில்லை, ஒன்றும் செய்வது அறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஃபயர் சர்வீஸ்ல வேலை செய்கிற ஒரு மனுஷன் அதுக்குள்ளே போய் அந்த ஜனங்களை பார்த்து சொன்னானா, நீங்கள் என்னை பார்க்க முடியாது, நானும் உங்களை பார்க்க முடியாது, ஆனால் நாம் எல்லாருமே சிக்கிக் கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து தப்புவதற்கு ஒரே ஒரு வழி உண்டு. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு என்னை பின்பற்றிக் கொண்டே வாருங்கள், நாம் வெளியே போய்விடலாம். அன்பானவர்களே, இவன் சத்தத்தை கேட்டு அவனுக்கு பின் சென்ற ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். இவனுக்கு வேற வேற வேலை இல்லை. நம்மளே இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம், இவன் சத்தத்தை எப்படி நம்ம கேட்க முடியும்? சொல்லி கேலி செய்தவர்கள் அந்த அழிவிலே சிக்கிக்கொண்டார்கள். இவன் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தவர்கள் தப்பிக்கொண்டார்கள். நாம் அழிவதற்கு அல்லங்க, அப்படி சத்தம் நம்மை நோக்கி வருவதற்கு, நாம் காப்பாற்றப்படுவதற்கு தான் அவர் அனுதினம் நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கு நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். கஷ்டத்தின் பாதைகளிலே அவரை தூஷிக்காதிருங்கள். வேதனையின் பாதைகளிலே அவரை முறுமுறுக்காதிருங்கள். வியாகுலத்தின் வியாதிகளின் பாதைகளிலே அவரை நிந்திக்காதிருங்கள். உலக தெய்வங்களுக்கும் நம்முடைய தெய்வத்திற்கும் வித்தியாசம் உண்டு. நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமா இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவனை அவர் காப்பாற்றுவார். அவனுடைய எலும்புகளில் ஒன்றை கூட முறிக்கப்படாதபடிக்கு அவர் காத்துக்கொள்வார். நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா வியாதி வரும். நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறது உண்மையானா பாடுகள் வரும். நீங்க அவரை சேவிக்கிறது உண்மையானா தேவைகள் உங்களுக்கு மிஞ்சி போகும். கவலைப்படாதீங்க, அதன் மத்தியிலே நீங்கள் சேவிக்கிற கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவர் சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுத்து எனக்கு பின் செல்லும், அவைகளை ஒன்றை கூட என் கைகள் இருந்து ஒருவனும் என்ன பண்ண முடியாது, பறித்து கொள்ள முடியாது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க தனியா இல்லை. பிரச்சனையின் நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில் அவர் உங்களோடு இருக்கிறார், இருக்கிறார். இத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள். உடைத்தி உருவாக்கினி சிட்சித்தி சீர்படுத்தி நீர் குடமிட்டி புதிதாக்கி நீர் பிரித்தி அந்த யூதா புத்தகத்தை அந்த தேவ மனுஷன் முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறார் பாருங்க. 16வது வசனம் 15 பாருங்க. தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் வாசிங்க,
முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமா இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். வாசியுங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்டவைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் சொல்லுங்கள், ஜென்ம ஸ்வாபம் உள்ளவர்களும் ஆவி இல்லாதவர்களுமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற என்ன பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா, நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்தை தொடங்கிட்டோம். தொடங்கி வச்சவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஆண்டவர் தான். நான் சொல்றேன், அவர் முடிச்சு வைப்பார். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தினுடைய நிச்சயம் எது தெரியுமா? மறுகரை. அவரை நாம் அங்கே சந்திக்கலாம். அந்த மறுகரையில் அவர் நிற்பார். நம்மை வரவேற்கும்படி அவர் நிற்பார். நம்மை ஏற்றுக்கொள்ளும்படி அவர் நிற்பார். எத்தனை பேர் கை தட்டி அந்த நல்ல தகப்பனுக்கு நன்றி சொல்கிறீர்கள்? உற்சாக இதயத்தோடு நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி அன்னிய பாஷையில கர்த்தரோடு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இவர்களைப் போல நாம் முறுமுறுக்கிறவர்களாக, முறையிடுகிறவர்களாக, அந்த கஷ்டத்தின் பாதைகளை தாங்க முடியாம ஆண்டவரை விட்டு விலகி பாவத்திலையும் இச்சையிலையும் அசுத்தத்திலையும் வாழ்கிறவர்களாக, இவரை ஆராதிச்சு பிரயோஜனம் இல்லை, பழைய வாழ்க்கைக்கு போயிருவோன்னு குடிச்சு வெறிச்சு எதை விட்டுட்டு வந்தீங்களோ அதையே தேடி போகிறவர்களாக நாம் இல்லாதபடிக்கு அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் கடைசி வரைக்கும் என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரை ஆராதிக்கிறவர்களாய் அவரை துதிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஆனால் நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இந்த உலகத்தில் வேற யாருமே அமேனா இல்லையா? தேமா கஷ்டம் வந்த பொழுது இந்த உலகத்தின் மேல் ஆசை வச்சு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்ப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது எழுதுறார், நீ அப்படி போயிடாத. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, மற்றவங்களை போல நீங்க வாழாதீங்க. பிரிஞ்சு போறவங்களுக்காக, தேவனுடைய அன்பை விட்டு விலகி இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கூடுமான வரைக்கும் அவர்களை ஆண்டவருடைய அன்பிற்குள் சபைக்குள் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பிரயாசப்படுங்க. அதை விட மேலான ஒரு ஊழியம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். நீங்க பிரிஞ்சு போகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா சத்ரு உங்களை ஆக்கிரமிச்சிருவான். நீங்க பிரிஞ்சு போயிடணும்னு நினைச்சிட்டீங்கன்னா தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு, சபையின் ஐக்கியத்தை விட்டு, குடும்பத்தின் ஐக்கியத்தை விட்டு, கர்த்தர் வச்சிருக்கிற பாதுகாப்பை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க பிசாசுக்கு பலியாடா மாறிடுவீங்க. என்ன வந்தாலும் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் சுவாமி, நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்க எனக்கு உதவி செய்யும். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் இயேசு என்னை கைவிடா. மறுபடியும் என்ன வந்தாலும் சொல்லிருங்க, கை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவே. பின்னாடி இருக்கிறவங்க, வெளியில இருக்கிறவங்க, நம்புவே. என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சுவாமி, நம்ம முறுமுறுக்க மாட்டோம்ப்பா, நம்ம தூசிக்க மாட்டோம்ப்பா,
நம்ம நிந்திக்க மாட்டோம் பா. நம்புவே ஆராதனையில் ஆண்டவர் எவ்வளவு வல்லமையா கிரியை செஞ்சார் பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன பார்த்து கேட்டாரு, நீ என்ன நினைக்கிற? அப்படியே ஆண்டவர் என்னோடு கூட பேசினா, நீ என்ன நினைக்கிற? சொன்ன ஆண்டவர், சில நேரங்களில் உங்களுடைய வழி எனக்கு தெரியல, புரியல சுவாமி. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, எத்தனை வழிகள் மூடப்பட்டாலும் நான் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துகிற தேவன் என்பதை பல முறை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன், தொடர்ந்து வெளிப்படுத்துவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அன்பானவர்களே, பயப்படாதீங்க. ஒவ்வொரு அடியும் தேவன் மேல நம்பிக்கை வச்சு எடுத்து வைங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். பக்கத்தில் உள்ளவங்களை ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, அவரை நம்பி அவரை சார்ந்து நீங்க முன்னோக்கி போவீர்களானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. அங்க என்ன சொல்லுகிறார் யூதா? நீங்களோ பிரியமானவர்களே, 17வது வசனம். யூதா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்டவைகளை நினைவு கூறுங்கள். அடிக்கடி பைபிளை வாசிங்க, கவனிங்க. ஆண்டவர் என்ன பேசியிருக்கிறார்? இன்றைக்கு ஆண்டவர் என்ன பேச வருகிறார்? வேதத்தை வாசியுங்கள், அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய நம்பிக்கை. இதை தவிர வேறு ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில கிடையாது என்று ஒத்துக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கடைசி வரைக்கும் தேவ அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, 21, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற என்ன பண்ணுங்கள்? ஒவ்வொரு நாளும் காத்துருங்கள். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இரக்கத்தை பெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் காத்துருங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமே கவனிங்க, தூசிக்கிறவர்கள் தூசிக்கட்டும், உங்களை குறித்து பேசுகிறவங்க பேசட்டும். இந்த ஆண்டவரை தேடி போனல்ல, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போகுது சொல்றவங்க சொல்லட்டும். நான் சொல்றேன், அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை வாழ வைப்பார். அவங்களுக்கு முன்னாடி நம்முடைய தலையை அவர் உயர்த்துவார். நமக்கு ஒரு பந்தியை இவர் ஆயத்தப்படுத்தி நம்மை ஆசீர்வாதமான பாதைகளில நடத்த நாம் ஆராதிக்கிற கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஒன்று சுவாமியில் 17 அதிகாரத்தில் 44 முதல் 47 வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, இந்த கோலியாத் தேவனையும் தேவ ஜனங்களையும் நிந்திக்கிறான், தூஷிக்கிறான், சபிக்கிறான். ஆண்டவர் சொன்னார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பரிகாசம் பண்ணுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவர்களை சபிச்சிடாதீங்க. ஏன்னா உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படியே நடக்கும். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய ஜனம். கைகளை தட்டி நல்ல ஆண்டவரே, மற்றவர்களை ஆசீர்வதிப்பதே ஒளிய சபிக்காதிருங்கள். சபையே, பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, கவனிக்கணும், எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா, கை உயர்த்தி ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். இவன் ஒரு ராட்சதன், கிட்டத்தட்ட 11 உயரம் உள்ளவன். இந்த சென்ட்ரிங்க வந்து 12, கவனிக்கணும், ஒரு அடி தான் கம்மி. இந்த பீம் இருக்குல்ல, இந்த பீம் கீழ் மட்டும், அந்த அளவுக்கு அவன் உயரம். யாரு? யாருங்க? கோலியாத். பிசாசின் வல்லமைகள் எல்லாம் அப்படித்தான் காட்சிக்கு, பெரிய அளவில் எல்லாம் காட்டுவான். கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர்களுக்கு முன்னாடி அவன் ஒண்ணுமே கிடையாது, அவன் சமபூமியாய் மாறுவான்.
பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செர்பாபிலுக்கு முன்னாடி நீ சமபூமி ஆவா. உங்க தொழில் அழிக்கிறதுக்கு எத்தனை ரூபத்துல யார் எழும்பட்டுமே, உங்க வியாபாரத்தை அழிக்கிறதுக்கு, உங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்கு எத்தனை பேர் விஸ்வ ரூபம் எடுக்கட்டுமே, அவர்கள் நடுவிலே நம்மை அவர் சிம்ம சொப்பனமாய் வைத்து அவர்களுக்கு நடுவிலே நம்மை உயர்த்த நாம் ஆராதிக்கிற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டையோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிறல்ல அந்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்திற்கு வருகிறேன். இன்றைய தினம் எல்லாரும் வாசிங்கள், கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தனுடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். கவனிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை உங்க வேதத்தில் அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. ஏன் தாவீதை கர்த்தர் பல ஆண்டுகளாய் யாருக்கும் தெரியாமல் வனாந்தரத்தில் உருவாக்கினார்? சிங்கத்தை கொண்டு வந்து அதை கிழித்து போடும்படி, கரடியை கொண்டு வந்து அதை ஆட்டுக்குட்டியை போல கிழித்தெறியும்படி வனாந்தரத்திலே தாவீதை ஏன் உருவாக்கினார்? ஒரு நாள் அவன் இங்க வந்து நிக்கணும் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சத்தமா ஹல்லேலூயா. கவனிக்கணும், கர்த்தருடைய ஜனமே, மற்றவங்களுடைய பார்வைக்கு நீங்க அற்பமானவர்களா தெரியலாம். நான் சொல்றேன், நீங்க மற்றவங்களுடைய பார்வைக்கு அற்பமானவர்கள் கிடையாது. எப்ப தெரியுமா? கர்த்தர் உங்களோடு இருக்கிற வரைக்கும். கை தட்டிருங்க நல்லா. கர்த்தரை மட்டும் விட்டுடாதீங்க, பரிசுத்த ஆவியானவரை மட்டும் இழந்துடாதீங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் உன்னிடத்திற்கு வருகிறேன். என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? உன் தலையை நான் வாங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை அழிச்சு உன்னை கொன்று இஸ்ரவேல் மேல உள்ள நிந்தையை மாற்றுவது மாத்திரம் அல்ல, இஸ்ரவேலின் தேவன் நிந்திக்கப்படத்தக்கவர் அல்ல, இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலர்களுக்குள்ளே மாத்திரமல்ல முழு உலகத்திலேயும் துதிக்கப்படத்தக்கவர் என்பதை ஆமே நான் அறிவிக்கும்படி, இந்த முழு உலகமும் அறிந்து கொள்ளும்படி உன்னை நான் உன் தலையை உன்னை விட்டு வாங்குவேன். கை தட்டின நல்ல தட்டி தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளே, உங்களை போல என்ன போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜன வேற யாருமே இருக்க முடியாதுங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எவ்வளவு வேணா பரியாசம் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் நிந்திக்கலாம், இந்த ஜனங்களால ஒண்ணு செய்ய முடியாது என்று இந்த உலகத்தில் யாராகிலும் கங்கணம் கட்டி திரிவார்களானால், அவர்களுக்கு முன்பதாக நம்முடைய தேவன் நம்முடைய தலையை உயர்த்தி நம்மை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்து உயர்த்த சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. முராஜி தேசாவே, நீரிட்டு இருக்கிற இந்த கட்டளைகள் இந்த பிரமாணங்கள் எங்களால் கை கொள்ள முடியாது, ரொம்ப கஷ்டமானவைகள் என்று கிறிஸ்தவர்கள் முராஜி தேசாவின் இடத்துல போய் முறையிட்ட பொழுது, அன்றைக்கு இருந்த அந்த பிரதம மந்திரி மொராஜி தேசா சொன்னாராம், உங்களுக்கு தான் உங்க ஆண்டவர் இருக்கிறாரப்பா, அவர்கிட்ட போய் முறையிடுங்க. இந்த உலகம் நம்மை அற்பமாகவும் கேலி கூத்தாகவும் வேடிக்கை பொருளாகவும் பார்க்கிற நேரத்தில் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவரை தெய்வமாய் அறிந்திருப்பது உண்மையானால், அப்படிப்பட்ட மக்களுக்கு முன்பதாக நாம் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துவார். அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் அவருடைய தேவன் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? சில பிரச்சனைகள் சில சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது முராஜி தேசாவை தேடி போன அந்த கிறிஸ்தவ தலைவர்கள் ஒரு இடத்துல கூடி முழங்கால் படியிட்டு உபவாசித்து ஜெபித்தார்கள். நடந்த காரியம் என்ன? அன்று இரவே அவருடைய ஆட்சி கவிழ்ந்து போனது.
கர்த்தருடைய பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு தலைவரை கர்த்தர் கொண்டு வந்து கிறிஸ்தவர்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. கைகளை தட்டி, நல்ல தட்டி, நல்ல தட்டி. நீங்க கர்த்தருக்கு தானே தட்டுகிறீர்கள்? உங்கள் கை தட்டு கர்த்தருக்கு தானே? உங்கள் கை தட்டு கர்த்தருக்கு தானே? கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் விண்ணப்பத்தை மனிதன் நிராகரிக்கலாம், ஆனால் உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை ஒருபோதும் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் நிராகரிக்கவே மாட்டார். இன்றைக்கு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி, இஸ்ரவேலின் தேவன் யார் என்பதை இந்த முழு உலகம் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். தாவீது லேசப்பட்டவன் கிடையாதுங்க. பதினேழு வயது நிரம்பியவன், வயசு தான் பதினேழு, ஆனா அவனுக்குள்ள இருந்த அபிஷேகமும் 70 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள இருந்த அபிஷேகம். கை தட்டி ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்த, நல்ல கைகளை, நல்ல உற்சாகமா. ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். நம்புறீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்க. உங்களை சுற்றி அநேக ஏளனமான பேச்சுக்களும், உங்களை சுற்றி அநேக கேலியான பேச்சுக்களும் நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்குரியதான அந்த வல்லமையை நாம் உணர விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளும் நமக்கு விரோதமாய் எழுப்பிக் கொண்டு விசுவாசத்தை விட்டு, நம்பிக்கையை விட்டு, தேவனை ஆராதிப்பதை விட்டு நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் பின்மாற்றத்திலே தள்ளிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் இந்த காலவெளியில் என்ன சொல்கிறார்? உன் படகை சற்று ஆழத்திலே தள்ளி கொண்டு போ. உன் படகை சற்று ஆழத்திலே தள்ளி கொண்டு போ. ஆண்டவரே, நேற்று அந்த இடத்துல நான் தோற்று போன சுவாமி, அந்த இடத்துலயா என் படகை தள்ளி கொண்டு போக சொல்கிறீர்? ஆண்டவர் சொல்கிறார், ஆமா, நீ ஏற்கனவே தோற்று போன இடத்திற்கு உன் படகை தள்ளி கொண்டு போ. இந்த முறை நீ தோற்று போனவனாய் அல்ல, நீ ஜெயிக்கிறவனாய் திரும்பி வருவாய். கைகளை தட்டி, சத்துரு உங்களை எங்கே கீழே தள்ளி அமிழ்த்தி உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவதற்கு திட்டமிட்டானோ அதே இடத்திலே ஆண்டவர் உங்கள் தலைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க நான் அறிவிக்கிற இயேசு வல்லமையுடையவராய் இருக்கிறார். நம்புறீங்களா? உண்மையா நம்புறீங்களா? கைகளை எல்லாம் உயர்த்தி நோக்கி பாருங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். நம்மை பரியாசம் பண்ணுவதை கர்த்தர் தன்னை பரியாசம் பண்ணுவதாக எடுத்துக்கொள்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அவமானம் என்றால் அவருடைய அவர்களுடைய தேவனுக்கு அது அவமானமாக எடுத்துக்கொள்கிறார். ஆண்டவர் சிலரோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த போராட்டமான சூழ்நிலைகளிலே பலமுறை நீ தோற்று போனாய், பலமுறை சத்துருவினுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உன்னை விட்டு கொடுத்து உன் அபிஷேகத்தை இழந்து போனாய். ஆனால் இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக உன்னை நேசிக்கிற கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன? நீ எங்கே வீழ்ச்சி அடைந்தாயோ அங்கே உன் வாழ்க்கையை ஆரம்பி என்று கர்த்தர் சொல்கிறார். அங்கே இருந்து உன் வாழ்க்கையை துவங்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே, அந்த இடத்திற்கு போவதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது என்று நீ சொல்வாயானால் பயப்படாதே. இருளின் பள்ளத்தாக்கில நீ நடந்தாலும் பொல்லாப்புக்கு நீ பயப்படாத இருப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு அங்கே இருப்பார். பயப்படாதே.
உன் தோல்வியிலிருந்து உன் ஜெயமுள்ள வாழ்க்கையை துவங்கு என்று கர்த்தர் பிரகடனப்படுத்துகிறார். கை தட்டலாம், நல்லா தட்டு. நல்லாவில நிரம்பி நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நல்ல கைகளை தட்டு. சிங்கத்தை ஜெயிக்க உதவி செய்தவர், கரடியை மேற்கொள்ள உதவி செய்தவர், இந்த கோலியாத்தையும் இந்த பிரச்சனைகளையும் மேற்கொள்ள நீர் எங்கள் பக்கத்தில் துணையாக நிற்கிறீர் என்கிற அறிவு இன்றைக்கு நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தில் எழும்பி நின்று ஏதோ ஒரு கோலியாத்து மேற்கொள்ள முன்பதாக நின்று கொண்டு என்னால் உணர முடிகிறது, என்னால் அதை தாண்டி போக முடியலன்னு நினைக்கிறவங்க எழும்பி நின்று கரங்களை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி அப்பா கிட்ட சொல்லுங்க, ஹல்லேலூயா ரபலா ஷகா ரபலா ரியந்தரமா. ஓ, தோற்று போவதற்கு கர்த்தர் உன்னை இவ்வளவு காலம் பழக்கப்படுத்தவில்லை தேவ பிள்ளையே. God has been training you. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் திட்டவட்டமாக சொல்லி கொண்டிருக்கிறார், நான் தான் உன்னை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன், நான் தான் உன்னை பழக்கப்படுத்திருக்கிறேன். உன் கைகளை போருக்கு பழக்கப்படுத்தினேன், உன் விரல்களை யுத்தத்திற்கு பழக்கப்படுத்தினேன். இதுவரை சின்ன சின்ன யுத்தங்களை வெற்றி பெற்றிருக்கிறாய், இதுவரை சின்ன சின்ன பாவத்தை செய்திருக்கிறாய், இதுவரை சின்ன சின்ன பிரச்சனைகளை ஜெயித்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது மிகப்பெரிய கோலியாத்திற்கு முன்பதாக கொண்டு வந்து நிற்க வைப்பதற்காகவே நான் உன் கரங்களை இதுவரை பழக்கப்படுத்தினேன். அந்த வனாந்திரத்தில் உன்னோடு இருந்தது நான் தான், அந்த கொடிய தனிமை உன்னோடு இருந்தது நான் தான், இதுவரை உன்னை நடத்தி வந்தது நான் தான். பயப்படாதே, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும்? கர்த்தரின் வலது பாரிசத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறபடியால் நான் பயப்பட, நான் பயக்கப்பட, நான் அசைக்கப்படுவதில்லை. வியாதியே நீ அசைக்க முடியாது, பலவீனமே நீ அசைக்க முடியாது, பாடுகளே நீ என்னை அசைத்து விட முடியாது, எந்த சூழ்நிலைகளும் என்னை ஒரு போதும் தேவ அன்பை விட்டு பிரித்து விட முடியாது. மற்றவர்கள் முறுமுறுத்து ஓடி போனா போகட்டும், ஹல்லேலூயா ரபலா ஷகா ரபலா ரீதா ரதலா ஷியா. நெகேமியாவை பயம் முறுத்தும்படி அநேகர் வந்து கடிதங்களை அனுப்பி அவன்கிட்ட துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். நெகேமியா ஒரு வார்த்தை சொல்லுகிறான், என்னை போல் ஒருவன் ஓடி போவானோ, என்னை போல் ஒருவன், ஓ கர்த்தரால் பழக்கப்படுத்தப்பட்டவன், கர்த்தரால் யுத்தத்திற்கு பழக்கப்படுத்தப்பட்டவர்கள், சோதனைகளுக்கு பழக்கப்படுத்தப்பட்டவர்கள் எதை கண்டும் ஓடி போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்களோடு கூட தான் படகளை நித்திரையா இருக்கிறார். ஆனாலும் கொந்தளிப்பு வந்தது, ஆனாலும் புயல் வீசினது, அநேகர் கேள்விகளோடு இருப்பது ஆவியனர் உணர்த்திட்டு இருக்கிறார். ஐயோ, தேர் வித் மீ லார்ட், நீங்க எங்க கூட தான் இருக்கிறீங்களா அப்பா?
விழுந்து போகிறோமே ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எங்களால சமாளிக்க முடியலப்பா அப்படின்னு கேள்வி கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், ஆனால் நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தட்டி எழுப்பு, என்ன தட்டி எழுப்பு, ஓ தட்டி எழுப்பு, கர்த்தரை ஆராதி, கர்த்தரை உயர்த்து, கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தரை தட்டி எழுப்பும், கர்த்தரை எழுப்புங்க எழுப்புங்க எழுப்புங்க, உன் பிரச்சனைகள் மத்தியிலே கர்த்தரை எழுப்பு தேவ பிள்ளையே. ஓ ரபல சகர், அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்க, அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்க, பூமியிலே கர்த்தர் தம் நாமத்தை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்க. கோலியாத்தை மேற்கொண்ட தாவீது சவுனால் துரத்தப்பட்ட போகும்பொழுது புலம்புகிறார். சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட்ட தாவீது, கோலியாத்தை தலையை கொன்ற தாவீது, அவனோடு இருந்தவர்கள் அவனை நிந்திக்கும் பொழுது புலம்புகிறார், அழுகிறார். ஆனாலும் அவருக்குள்ள ஒரு விசுவாசம் ஒளிக்கிறது, ஓ கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும், என்ன சூழல் வந்தாலும் ஆராதிக்கிறவன் கொஞ்ச நேரம் வேணா தகைத்து போகலாம், ஆனாலும் என் பலனாகிய கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். எங்கே வெட்கப்பட்டோனோ அதே இடத்துல என் தலையை உயர்த்துகிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறீர். I will sing songs for you, Father God. He will praise your name. Halaigal modi vellum vandum elumbuvenam puyalin mel pirani raja vellangal me amandumai நின்று காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை நான் அல்லவா ஆராதிக்கிறேன். நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறவர் அல்லவா. கோலியாத்தை ஒரே ஒரு கூழங்கல்லினாலே மேற்கொள்ள வைக்கிற தெய்வம் அல்லவா. என் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் தனியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, என் தேவன் என்னை ரட்சிக்கிறவர். ஓ அவரை துதிக்கும் துதியினாலே நம்மை ரட்சிக்கிறவர். என் ரட்சிப்பின் தேவனே நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. கரங்களை இருதயத்தில் வைத்து ஆனதுக்கு நேராக கரங்களை உயர்த்தி, சம்டைம்ஸ் லார்ட் என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையில் உம்முடைய வார்த்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். We are called to overcome giants, oh Father. ஓ ராட்சதர்களை அழிப்பதற்கு தேவன் எங்களை அபிஷேகித்திருக்கிறீர். அதிகாலையில் எழுந்து எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை நான் கர்த்தருடைய நாமத்தினால் சங்கரிப்பேன் ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு விரோதமாக வருகிறவைகளை இயேசுவின் நாமத்தில் சங்கரித்து போடுவேன். வல்லமை என்னதென்பதை நான் உங்க சமூகத்தில் அறிந்து கொள்ளுவேன் ஆண்டவரேன். என்னாத்மா இயேசுவின் மேல், இயேசுவின் மேல் இலை பா
பிரச்சனைகளுக்கு மேலாக நான் எழும்புவேன். என்னை அமர்த்தி கொண்டிருக்கிற எல்லா பாரங்களுக்கு மேலாக நான் எழும்புவேன், எழும்புவேன், எழும்புவேன். அப்பா நான் அறிவேன், ஓமந்துமை நான் அறிவேன், ஆமந்து கொள்ளுவோம். மாம்ச பலத்தினால் மேற்கொள்ளுகிறவர் என்னுடைய தெய்வம் அல்ல, நான் ஆராதிக்கிற தெய்வம் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அவருடைய நாமத்தை யார் யாரெல்லாம் கைரங்களிலே பிடித்து கொண்டு அவரை ஆராதிக்கிறார்களோ, ஆராதிக்கிற இடத்துல அவர் இறங்கி வந்து தன் ஜனங்களை ரட்சிக்கிறவர் என்பதை நீங்களும் நானும் இந்த நாட்களில் அறிந்து கொள்ளுவோம், அறிந்து கொள்ளுவோம், அறிந்து கொள்வோம். சவுளும் அவனோடு இருந்தவர்களும் ராட்சதனை கண்டு பயந்து போயிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது, இதே ஒரே ஒரு தாவீது கோலியாத் சம்பவத்தை வைத்து தான் வெள்ளிக்கிழமை ஒரு மணி நேரமும் நாங்க ஜெபித்தோம். சவுள் அபிஷேக பண்ணப்பட்டவன், ராஜாவா இருந்தவன், ராஜாவா இருக்கிறான், ஆனால் அபிஷேகத்தை இழந்து போயிட்டதுனால அவனால பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண தைரியம் அல்ல. இன்றைக்கு ஏன் சபையில அநேக பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போறாங்க, கலங்கி போறாங்க, பயப்படுறாங்க? யோசிச்சு பாத்தீங்களா, தாவீது மனசுல ஒரு துளி அளவு கூட பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை. ஆராதிக்கிறவன் எங்க இருக்கிறானோ அங்கே பயம் இருக்க முடியாது. அபிஷேகப்பட்டவன் எங்க இருக்கிறானோ அங்கே கர்த்தர் இருக்கிறார், அங்கே கர்த்தர் இருக்கிறார். அபிஷேகப்பட்ட சவுல் அபிஷேகத்தை இழந்துட்டதுனால நடுங்கிட்டு இருக்கான், முழு இஸ்ரவேலும் நடுங்கி கொண்டிருக்குது. ஆனால் தாவீதோ பொடியன், இளைஞன். There was not even a single trace of fear. அவனுடைய வார்த்தையிலேயும் பயம் இல்லை, அவனுடைய முகத்திலே பயம் இல்லை. அவன் இருக்கிற இடத்திலே தேவன் இறங்கி வந்தார், தேவன் இறங்கி வந்தார். கோலியாத்தை மேற்கொண்டது தாவீது மாத்திரமல்ல, தாவீதும் கர்த்தரும் இணைந்து கோலியாத்தை அன்றைக்கு வீழ்த்தினார்கள். இன்றைக்கு கரங்களை தட்டி தேவ பிள்ளையே, நீ இழந்து போன அபிஷேகத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள், இன்றைக்கு புதுப்பித்துக்கொள். பிரச்சனைகளை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க, அது ஒரு அடையாளம். நீ அபிஷேகத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கொண்டிருக்கிறாய் என்பது அடையாளம். பிரச்சனைகள் உன்னை கலங்கடிக்கிறது என்று சொன்னால், there is a fear in your heart. தாவீதின் மனசுல பயம் இல்ல, கலக்கம் இல்லை. ஓ ராபாலா ஷகராபாலா ரியாந்தரமா, கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்களும் நானும் போவோம் ஆண்டவரே, நீங்களும் நானும் போவோம் ஆண்டவரே, நீங்களும் நானும் போவோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை நான் தனியாக ஃபேஸ் பண்ண போகிறது இல்லை. யூ அண்ட் மீ டுகெதர். இப்போ கையை தட்டி ஹல்லேலூயா, நீங்களும் அப்பாவும், நீங்களும் அப்பாவும் போய் வாழ்க்கையின் பிரச்சனைகளை ஓ ரா பாலா ஷகா ரா பாலா ரா. தேவன் எழும்பி உன்னோடு கூட வருவாரானால் அவரோடு கூட லட்சக்கணக்கான சேனைகள் இறங்கி வரும். யூ ஆர் நோட் alone in this battle. Appa solra nee inda yuddhathil thaniya illa, unnodu kuda naan irukiren. There are hosts of angels with you. You will come out of this victoriously. You will overcome. Nee jayam edupai. இந்த வியாதியை தாண்டி வருவாய், இந்த பிரச்சனைகளை தாண்டி வருவாய், இந்த போராட்டங்களை மேற்கொண்டு வருவாய். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி வே
கொடுத்த நல்ல ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். கோலியாத் உம்முடைய ஜனத்தையும் உம்மையும் பரியாசம் பண்ணினாலும் அவனை அழித்து தேவ ஜனங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொண்டு வருவதற்கு தாவீதை அபிஷேகம் பண்ணினது போல எங்களை இந்த நாளிலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர். அதற்காய் நன்றி. ஒருபோதும் நாங்கள் உம்மை முறுமுறுக்கிறவர்களாய் தூஷிக்கிறவர்களாய் உம்மை நிந்திக்கிறவர்களாய் இல்லாமல் உம்மை துதிக்கிறவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். இந்த நாளிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வாரங்களிலே பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகளுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களோடு கூட இருக்கட்டும். சுகவீனம் உள்ளவர்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய சுகம் அவர்களை தொட்டு சுகமாக்கட்டும். தொடர்ந்து நாங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிறோம். எங்களை கொண்டு தேசத்தில் எழுப்புதலை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதான பாதுகாப்பு நம் அனைவரோடும் புதிதாய் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடும் பலவீனமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடும் இன்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். நாம் நின்ற வண்ணமாக ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்காக நாம் செல்லும்.